அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தினம் ஒரு வினா அப்படின்ற சீரியஸில் சயின்ஸ் சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதன் எதன் அடிப்படையில் பார்க்கப்படுதுன்னா ரிவிஷன் ஃபேக்டர். ஓகேங்களா, கடைசியில் வந்துட்டு ஒரு வேகமாக பார்க்குற மாதிரி ரிவிஷன் ஃபேக்டர் அடிப்படையில் பண்ணப்படுகிறது. இது வந்து எல்லா சப்ஜெக்டும் படிச்சுட்டு சயின்ஸ் தொடவே இல்லை அப்படிங்கிறவங்க கூட 10 கொஸ்டினில் 6-8 அடிக்க வைக்கிறதா நம்மளுடைய இலக்கு. இது குரூப் 1க்கு மட்டும்தான் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி இல்லை. இது டெட்டாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், ஸோ பேங்கிங், எல்லாத்துக்குமே படிக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்ற சிலபஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே. இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினம் ஒரு வினா அப்படின்ற சீரியஸில் அறிவியல் கண்டுபிடிப்புகள் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, எதை வந்து யார் கண்டுபிடிச்சா அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, ஓகே. இன்றைக்கி நான் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அணுவின் கற்பனையான வடிவத்தை பற்றி கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருங்க, டெமோக்ரிடஸ் அப்படின்றாங்க. டெமோக்ரிடஸ் அணுவின் கற்பனையான வடிவம் பற்றி கூறியவர் டெமோக்ரிடஸ். ஓகே, எலக்ட்ரான்களை பற்றி கூறியவர் யார் அப்படின்னா, ஜே தாம்சன். இந்த எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான் அப்படின்றது வந்து அடிக்கடி கேட்பாங்க. இது வந்துட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அப்போ தெளிவாக பார்த்து வச்சுங்க. எலக்ட்ரான் ஜே தாம்சன், ப்ரோட்டான் யார் அப்படின்னா கோல்ஸ்டீன். இது எப்படி நான் வச்சுக்கலான்னா, ப்ரோட்டானுக்கு பி வருதா, உங்களுக்கு கோல்ஸ்டீனுக்கு ஜி வருதா. ஸோ பிஜி படிக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுங்க, ப்ரோட்டான் கோல்ஸ்டீன். ஓகேங்களா, அடுத்தது நியூட்ரான் அப்படின்றது ஜேம்ஸ் ஸ்டார்ட்விக். நியூட்ரான் என்ன, ஜேம்ஸ் ஸ்டார்ட்விக் அப்படின்றாங்க. எதிர்மின்வாய் அல்லது கேத்தோட் கயிறு அப்படின்றது ஜூலியஸ் பிளக்கர் அப்படின்றாங்க. இப்போ நேர்மின்வாய் அல்லது ஆனோட் அப்படின்றது அதே கோல்ஸ்டீன் தான். நேர்மின்வாய் அல்லது அதற்கு கோல்ஸ்டீன் தான். ஓகேங்களா, ஏழாவது கொஸ்டின், எலக்ட்ரான்களுடைய மின் சுமை அப்படின்றது மில்லிகன். இதிலேயும் மீ வருது, இதிலேயும் மீ வருது. எலக்ட்ரான்களின் மின் சுமை மில்லிகன். எதிர் நியூட்ரான் அப்படின்றது என்ன அப்படின்னா கார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர் புரோட்டான் அப்படின்னா செக்ரி. எதிர் நியூட்ரான் அப்படின்றது கார்க்கு, எதிர் புரோட்டான் அப்படின்றது செக்ரி. நியூட்ரினோ அப்படின்றது என்ன அப்படின்னா பாலி அப்படின்றது சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, இப்போ ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாமா? ஓகே, அணுவின் கற்பனையான வடிவம் பற்றி கூறியவர் யார், டெமோக்ரிடஸ். எலக்ட்ரான்கள் ஜே தாம்சன், புரோட்டான் கோல்ஸ்டீன், நியூட்ரான் ஜேம்ஸ் ஸ்டார்ட்விக், எதிர்மின்வாய் அல்லது கேத்தோட் எதிர் ஜூலியஸ் பிளக்கர், நேர்மின்வாய் அல்லது ஆனோடு கோல்ஸ்டீன், எலக்ட்ரான்களின் மின் சுமை அப்படின்றது மில்லிகன், எதிர் நியூட்ரான் அப்படின்றது கார்க், எதிர் புரோட்டான் செக்ரி, நியூட்ரினோ அப்படின்றது பாலி. ஓகேங்களா, இன்றைக்கி வந்து 10 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்துட்டு ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நான் சொன்ன மாதிரி 10-6-8 வினாக்கள் அடிக்க வைக்க முடியும். ஓகேங்களா, இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லாமல் இன்னைக்கு கரண்ட் அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.